வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வயிற்று யூடியூப் சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைத்து எல்லாரும் நல்லா இருக்கலாம். நம்ம வீட்டுக்கு எதிராக, அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே வரும் பொழுது, நம்ம கண்ணெதிர பார்க்கும் பொழுது இந்த 5 விஷயங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. இந்த 5 விஷயங்களை தவிர்த்து விட்டோன்னா நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த 5 விஷயங்கள் நம்ம வீட்டுக்கு எதிராக ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். வீடு அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒரு கோயிலாகவே இருக்கும். கோயில் போல வீடு இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்ல கேட்டிருப்போம். அப்படி கோயிலுக்கு போனால் எப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குமோ, ஒரு விதமான நிம்மதி மனசில் சூழுமோ, அந்த ஒரு மன நிம்மதி வீட்டுக்குள் வரும் பொழுது, சில வீட்டுக்குள் வரும் பொழுது இருக்கும். அப்படி அந்த வீடு எப்போவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும் வீடாக இருந்ததுன்னா அந்த வீட்டில் சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது, நிம்மதிக்கு குறைவே இருக்காது, மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. இப்படி சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமே ஒரு வீட்டில் இருந்துருச்சுனாலே அந்த வீடு எப்பொழுதுமே லக்ஷ்மி கடாட்சத்தோட, மகாலட்சுமி கடாட்சத்தோட இருக்கும். அப்படி நாம் வாழும் வீடும் அந்த மாதிரி மாற்றி அமைத்து கொள்ளணும்னா சில விஷயங்கள் நம்ம வீட்டின் வாசலுக்கு எதிராக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் செடி கொடிகள் வளர்ப்பது, மரங்கள் வளர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு புண்ணிய செயல். அது வாஸ்து தோஷத்தை நீக்கும் ஒரு செயலாக கூட பார்க்கப்படுது. ஒரு வாழ்நாளில் மனிதன் எத்தனை விதை விதைக்கிறோமோ அத்தனை புண்ணியத்தை சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களின் வாக்கு. ஒரு விதை தான் விருட்சமாக வளருது. அந்த விதை மாதிரியே நம் வாழ்வும் விருட்சம் மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கணும்னா நம்ம வீட்டில் செடி கொடிகள் மரங்கள் வளர்ப்பது ரொம்பவே ஒரு புண்ணிய செயலாக பார்க்கப்படுது. அந்த வகையில் பார்த்தோன்னா வீட்டின் வாசலுக்கு முன்பாகவும் பின்பாகவும் சில விஷயங்களை, சில செடிகளை வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் வீட்டிற்கு முன்புறம், அதாவது யாராவது உள்ள நுழையும் பொழுதோ அல்லது நம்ம வீட்டை நுழை வாயிலை திறக்கும் பொழுதோ நம்ம கண்களுக்கு எதிராக சில செடிகள் இருக்கவே கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த செடிகளை நம்ம வீட்டு வாசலுக்கு முன்பு வளர்க்காமல் சைடிலேயோ அல்லது பின்புறமாகவோ வளர்த்து வந்தோன்னா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி 5 செடிகள் என்னன்னு பார்த்தோன்னா அரளிச்செடி, கற்றாழை செடி, முருங்கை மரம், வாழை மரம், தென்னை மரம். இந்த 5 செடிவடைகள், இந்த 5 மரங்கள் இதை வாசலில் முன்புறமாக வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 5 செடிகள் நம்ம வளர்க்கணும், இந்த மரத்தை வைக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா சைடில் இடம் இருந்தால் வைத்து கொள்ளலாம் அல்லது பின்புறமாக வைத்து கொள்ளலாமே தவிர வாசலில் முன்புறம் கண் எதிர்படும் பாரி அந்த ஒரு செடி வகைகள், மர வகைகளை வைக்காமல் இருப்பது தான் மிக மிக நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த 5 விஷயங்களை தவிர்த்து விட்டோன்னா நம் வாழ்வில் மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே நிரம்பி இருப்பதை நம்ம கண்கூடாகவே காணலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்ட்டு யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.